புடிங்க புடிங்க அவன விடாதீங்க விடாதீங்க அவன அலை பிராச்சிய காணுமே அலை பிராச்சிய புடிங்கடா பிராச்சிய ஓடிடலாம் என்னையும் போ விடுடா டேய் டேய் விடுடா கேளுடா விடுடா டேய் ஹீரோலாம் இல்லடா டேய் சொல்றது கேளுடா இங்க விடுங்கடா இவன தப்பிக்க விட்டுறாதீங்கடா என்னோட ப்ரமோஷன் போய் எல்லாரையும் போய்டுவோம் பிராச்சிய தான் போய்டாலே என்ன மட்டும் ஏன் இங்க புடிச்சு வச்சிருக்கீங்க நான் ஓடிறேன் பாயம் ஓடுறா ஏத்து சொல்றது கேளுடா கைய கால கட்டி வைங்க அது ஓட கூடாது நீங்க எல்லாம் ஏன் கூட வாங்க அண்ணன் என்ன இப்ப கொல்ல போறாரு சரி சரி வாங்க போலாம் வாங்க எம்பா எம்பா நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் என்ன போவிடுங்களே வாய முடுறா இப்ப நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க யாருக்காக காத்துட்டு இருக்க வா நம்ம போய் பிராச்சியை தேடுவோம் சிசிடிவி ஃபுட்டேஜ்காக வெயிட் பண்ணுவோமே அத பார்த்தா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் என்ன ஆச்சுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல எங்க இருக்கா என்ன நிலைமையில சார் இது சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்க மேடம் பாருங்க இதுல எதுவுமே தெளிவா தெரியல நீங்க பிளேஸ் இத கொஞ்சம் கவனமா பாருங்களேன் இவதான் என்னோட பொண்ணு எனக்கு இவங்க ஃபேஸ் ஞாபகம் இருக்கு ஆனா நான் வேற பாக்குறேன் ரொம்ப சஸ்பீசியஸா இருக்கு இந்த ரோட்ல நடந்தது இங்க பாருங்க உங்க பொண்ணு ஓடுற அவ எதையோ பார்த்து பயந்து ஓடுற மாதிரி இருக்கு ஐ எம் சாரி இந்த ஃபுட்டேஜ் தான் கிடைச்சது என்ன சொல்றீங்க இவ்வளவுதான் ஃபுட்டேஜா மத்த ஃபுட்டேஜ் எல்லாம் லோட் ஆயிட்டு இருக்கு அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரோடா ஆமா சார் அதுதான் எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர் பிரதீப் எங்க இருக்காரு நேரா போய் ரைட்ல போங்க அங்க இருக்காங்க சார் சார் எங்கிட்ட பிராச்சிய பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கு நடந்து போயிடலாம் நம்ம எப்படியாவது போய் ஆகணும் இவங்க ஃபுட்டேஜ்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நேரம் பார்த்தாது நீங்களே பாத்தீங்களா பிராச்சி எப்படி ஓடுனானே அவ ஏதோ பிரச்சனையில இருக்கா நம்ம எப்படியாவது போய் கண்டுபிடிச்சாகணும் வாங்க நாம போய் என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு அங்க போனா ஏதாவது தெரியும் வாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்கும்போது அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஓடன மாதிரி தெரிஞ்சது இப்ப கூட ஃபுட்டேஜ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் வந்தது நீங்க என்ன பேசுறீங்க இன்ஸ்பெக்டர் பிரதீப் எங்க இன்ஸ்பெக்டர் பிரதீப் ஏதாவது தெரிஞ்சதா சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா தெரிஞ்சது பிராச்சி தேசிய ரோடு பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்தா ஆனா அவ ஓடிக்கிட்டு இருந்தா காரணம் தான் என்னன்னு தெரியல காரணம் அவ ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிருக்கா நாமளும் அங்க போய் பாப்போம் வாங்க இது வரைக்கும் பாதி ஃபுட்டேஜ் தான் கிடைச்சிருக்கு மீதிக்காக வெயிட் பண்றோம் அது வந்ததுக்கு அப்புறமா தான் அவ எங்க இருக்கான்னு சொல்ல முடியும் அவ எந்த ரோட்ல போனாலோ அதுக்கு பக்கத்துல குறுக்கு தெரு இருக்கு ரைட் சைட்ல கீதா காலனி இருக்கு லெப்ட்ல ஐஎஸ்பிடியோட டெர்மினல் இருக்கு அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி போனா யமுனா நதிக்கு போற வழி இருக்கு அதுல அவங்க எங்க போனாங்க ரைட்டா லெப்டா இல்ல ஸ்ட்ரெயிட்டாவா அதை நாம முதல்ல கண்டுபிடிக்கணும் நமக்கு சரியான டைரக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் அவங்களை எப்படி தேட முடியும் ஒருவேளை டைரக்ஷன் மாறி போயிட்டா அப்புறம் நேரம் கடந்துடும் ஆனா இப்ப நேரம் போயிட்டு இருக்கே சார் அவ ஓடி இருக்கானா பிரச்சனையில இருக்கா நீங்க இன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் 10 to 15 minutes ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம் சார் இன்ஃபர்மேஷனே இல்லாம அவளை போய் தேட சொல்றீங்களா நான் என்ன சொல்றேன்னா 15 நிமிஷமா இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா அப்ப நம்ம என்ன யோசிப்போம் லேட் ஆயிடுச்சு தானே இங்க பாருங்க நீங்க புரிஞ்சுக்கல நீங்க தான் சார் புரிஞ்சுக்கல ஒருத்தங்களோட பொண்ணு காணாம போனா அவங்களோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியாது we have to do something sir நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை நான் காப்பாத்த வந்த காப்பாத்த நீ என்ன காப்பாத்த வந்தியா நீங்க மாட்டிக்கிட்டு இருக்க உன்னை காப்பாத்ததான் இங்க வந்திருக்கேன் இங்க இருந்து தப்பிச்சு போகும்போது வெளியில உன் வண்டியை பார்த்தேன் வண்டியை பார்த்ததும் தோணுச்சு ஓஹோ இது ரன்வீர் சாரோட வண்டியாச்சு இங்க வந்து ஏதாவது ஏடகுடம் பண்ணிருவேன் உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க வந்த சரி நீ எதுக்காக இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க இப்போ நான் உன்ன காப்பாத்த வந்ததுக்கும் நீ என்ன காப்பாத்த வந்ததுக்கும் எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு தொண்ணு பேசுறத விட்டுட்டு நீ என்ன முதல்ல காப்பாத்து பிளீஸ் என்ன காப்பாத்து முதல்ல இந்த கத்த அவுத்து நீ பண்ண வேலைக்கு என்கிட்ட இப்ப மன்னிப்பு கேளு கம் ஆன் பிரச்சின நம்ம இங்க டேட் பண்றதுக்காக வரல நம்ம ரெண்டு பேரும் கிட்னாப் ஆயிருக்கும் சோ பிளீஸ் பிளீஸ் உன்ன கெஞ்சி கேட்டுக்கிற தயவு செஞ்சு கயிற அவுத்து விடு ஒண்ணு பண்ணு நீ இங்கே உட்காரு நான் போறேன் நீ சாரி கேக்கல எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் கிளம்பி பை ஓகே 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 ஐ அம் சாரி 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 பிளீஸ் 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 உன்ன கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்தேன் நீ பேசுற கிட்னாப் கிட்னாப்னலாம் பேசாத என்ன யாரும் கிட்னாப் பண்ணல என்ன இவங்க கட்டி போட்டு கூட்டிட்டு வந்தாங்க இவங்க உன்ன பொண்ணு மாதிரி தூக்கிட்டு வரலையா
பேசுறத பாரு, கிட்னாப் பண்ணிருக்காங்க, நாலு பேர் தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்ற. கிட்னாப்புக்கும் தூக்கிட்டு வந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லு. வித்தியாசம் இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, அது உனக்கு புரியாது. என்ன ஒண்ணு பொண்ணு கேட்டு வரல. சரி வரலன்னா விடு. ஓ நோ, ஐ காட் இட். எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க எனக்குன்னு யாருமே இல்ல, உனக்கு லவ்வர் யாரோ இருக்காங்க, அவங்க தான் கிட்னாப் பண்ணிருக்காங்க. எனக்கு இங்க ஒரு ரவுடி ஃப்ரெண்டானா, அவன் என்ன தெரியுமா சொன்னா, அவனோட பாஸ் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறானா. யோசிச்சு பாரு, நிச்சயம் அவனுக்கு கண்ணு குருடுதான். கண்ணு இல்லன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் கைய மட்டும் கட்டிருக்க கூடாது, உன் வாய மூடி வச்சிருக்கணும், அப்பதான் நீ பேசிருக்க மாட்டேன். உண்மையாவே அந்த கிட்னாப்பர்ஸ் உன் பின்னாடி எல்லாம் சுத்துறானுங்க. அப்படியா? பாத்து பாத்து பொறுமையா, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எனக்கு தெரியும், நீ வா. சரி வா வா வா. முன்னாடி ரைட் நினைக்கிறேன். ரன்பீர் ரைட் 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 ரைட். இது அதே குடோன். இப்ப என்ன பண்றது? ஷிட். நல்லா மாட்டணும், உன்னால அதே இடத்துக்கு வந்திருக்கும். எங்கயாவது ஒளிஞ்சுக்கலாமா? எங்க ஒளியறது? நம்மள வெச்சு செய்ய போறானுங்க இவனுங்க. ஏ ஒழுங்க, ரெண்டு பேரும் இறங்க. ஓடுனதெல்லாம் போதும். வா வெளியில வா. இங்க 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 வா. இததான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்னதான் 1000 தடவை உயிர் தப்பிச்சாலும் முட்டாளுங்க வீட்டுக்கே வந்து சேருவாங்களாம். போன்னு சொல்றேன். ஓ டேய், பார்த்தது போதுடா, எடுத்துட்டு போங்கடா. நட நட. ஏய் சிண்டு கட்டாதப்பா, சும்மா உக்காரே. ராக்கி கட்டுறியா இல்ல கயிறு தான் கட்டுறியா? இப்படியா கட்டுவாங்க? அதான் கட்டிட்டு இருக்கேன்ல, தெரியல. இப்படியா யாராவது கட்டுவாங்க? தள்ளு தள்ளு தள்ளு, பின்னாடி போடா. எல்லா வேலையும் கூப்பிட்டுதான் செய்யணும். ஒட்டு இதை செய்ய, அதை செய்ய சொல்லுங்க. பாருக்கிட்டு டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத. என்னால எதுவும் பண்ண முடியாது, நீயே பண்ணிக்கோ. இங்க என்ன காம்படிஷன் நடக்குது? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துட்டே இருக்கீங்க. எப்படியாவது ஜெயிச்சிருவ. ஆன்சர் வேணுமா? இங்க பாருங்க கண்ணுங்களா, உன்னுடைய விளையாட்டு இங்க செல்லாதுன்னா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. எனக்கு இப்ப ஓடுற வயசு எல்லாம் இல்ல, சோ அதனால இந்த ஓடுற விளையாட்டு எல்லாம் வேண்டாம். மறுபடியும் நீ இந்த மாதிரி ஏதாவது செஞ்ச, நான் வயசையும் பார்க்க மாட்டேன், ஜெண்டரையும் பார்க்க மாட்டேன். அவளை விட்டு நான் வந்து போ. ஷட் அப். டேய் வாங்கடா. இது உன்னோட தப்பு, நம்ம உன்னாலதான் இங்க இருக்கோம். ஏன் ஒத்துக்கவே மாட்டேன்? ஏன் ஒத்துக்க மாட்டேன்? என்னது, ஏன் தப்பா? என்ன என்ன ப்ளேம் பண்றீங்க? உன்னோட தப்பு தானே இதெல்லாம், உன்னோட தப்பு தான். உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, நான் ஒரு மர்டர் நடக்கிறத பார்த்தேன். நம்ம படத்திலையும் சீரியல்லையும் பாக்குறத நான் நேர்ல பார்த்தேன். நான் என் கண்ணு முன்னாடி ஒருத்தர் இன்னொரு உயிரை கொன்னான். அப்படிப்பட்ட ஒரு ஆளு கொஞ்சம் கூட யோசிக்காம யார வேணாலும் கொல்லுவான். நம்ம நிலைமைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உனக்கு அதெல்லாம் புரியாது. உனக்கு சண்டை போட தெரியும், நடு ரோட்ல பொண்ணுங்களை கழட்டி விட தெரியும், என்ன மாதிரி. And for your kind information, அவன் வேற யாரும் கிடையாது, அந்த வெயிட்டர். அவன் தான் தீபாவளி பார்ட்டி அன்னைக்கு என்னோட கூல் ட்ரிங்க்ல மயக்க மருந்த கலந்து கொடுத்தவன். அவன் கிட்ட நான் கேக்கணும்னு நினைச்சேன். அவன் யார் சொல்லி அவன் அப்படி ஒரு காரியம் செஞ்சானு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் பின்னாடி ஓடினேன். அப்படி போகும்போதுதான் அவனை கொல்றத நான் பார்த்தேன். இவங்க எவ்வளவு ஆபத்தான ஆளுங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு. ஆப்வியஸ்லி எனக்கு தெரியும், இவங்க வாய் திறந்தாலே மர்டரை பத்தி தான் பேசுவாங்க. பேசிட்டு இருக்கும் போதே கொல்லுவாங்க. இவங்க என்னையும் எப்ப வேணாலும் கொல்லலாம். அதனாலதான் என் உயிரை காப்பாத்திக்க இங்க இருந்து தப்பிச்சு ஓடுனேன். அப்படி இருந்து திரும்பி வந்த ஏன் வந்த? உனக்காக. உன் காரை வெளியில பார்த்தது உன்னை காப்பாத்துறதுக்காக திரும்ப வந்த. ஏன் தெரியுமா? நான் ரொம்ப நல்லவ, நான் நல்லவன்னு எனக்கு தெரியும். உனக்குதான் உதவி செய்ய வந்த. நீ ரொம்ப நல்லவ. நீ ஷட் அப். நீ எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி தப்பாவே நினைக்கிற, என்னை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா நான் எப்போ உனக்கு நல்லதா யோசிப்பேன், நல்லது நடக்கணும்னு நினைப்பேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, பிரின்சிபல் வீட்டுல உன்னை நான் தான் காப்பாத்தினேன். என்னாலதான் நீ வெளியில வந்த. நான் எப்போ உனக்கு ஹெல்ப் பண்றேன், இப்போ உன்னை காப்பாத்ததான் இங்க வந்த. அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைச்சது? சாரி,
I'm really really sorry. I'm a bad boy yaar. Na enna enakku theriyum inga irundhu eppadi velila poradhunu. Ana engitta ipo phone illa. Engitta mattum phone irundha na edhaavadhu onnu pannirpen. Oh, once again Prachi. அமைதியாரு, என்கிட்ட போன் இருக்கு, சரியா? என்னோட பாக்கெட்ல இருக்கு, ஆனா இந்த கயிறு கட்டி இருக்கு கையில. நீ உன்னோட கையால என்னோட போன் எடுக்கணும். Excuse me. நான் உன்ன மறுபடியும் கேக்குறேன், இந்த காஸ்டியூம்ல நீ என்ன பண்ற? மரியாதையே சொல்லு. எதுக்கு இந்த காஸ்டியூம் மரியாதையே சொல்லு? இவங்க எல்லாம் யாரு? இவன் ஹெலிகாப்டரை ரெடி பண்ணுவான், இவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. பின்ன நீ எப்படி எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம கேள்வி கேக்குற? பண்டிதர் எதுக்கு வருவாங்க? என்ன பார்த்தா தெரியல, நான் ஒரு கல்யாண பையன், இவங்க பண்டிதர் பண்டிதரம்மா. இப்ப புரிஞ்சுதா உனக்கு? சஞ்சு, நான் கேக்குறது புரியுதா? இங்க என்ன நடக்குதுன்னு மரியாதை எனக்கு சொல்லு. இங்க கல்யாணம் நடக்க போகுது. பிராச்சிக்கும் எனக்கும். சஞ்சு விட்ஸ் பிராச்சி, பிராச்சி விட்ஸ் சஞ்சு. இது ரொம்ப சிம்பிள். இது ஒரு சின்ன விஷயம். இந்த விஷயம் உனக்கு இன்னுமா புரியல? சொல்லு, புரியலையா? பார்த்தா தெரியலையா? ஆனா நீ பிராச்சிய கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ஏன்? எங்க கல்யாணத்துக்கு முடியாது கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. பேசாம வாய மூடிட்டு போயிடு, இல்லன்னா உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். அப்புறம் தீபாவளி பார்ட்டில நடந்ததே அது எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்தையும் ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. இங்க பாரு, நீ என்ன மிரட்டிட்டு இருக்கியா? நீ இந்த ரியா மெஹராவை மிரட்டிட்டு இருக்கியா? உன்னதான் மிரட்டுறேன், டைரக்டா மிரட்டுறேன். ஒருவேளை நான் சொல்றத நீ கேக்கலன்னா இப்பவே உங்க அப்பாவுக்கு போன் பண்ணுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். அன்னைக்கு தீபாவளிக்கு என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவேன். பிராய்ச்சி கூட நீ என்னென்ன காரியம் பண்ணியோ அது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீதான். நவ் கோ. இவ கோபத்துல பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கா, ஆனா பிராய்ச்சியை விட அழகா இல்ல. என்ன பண்ற? Once again. ஐடியா. Come on. டான்ஸ் பண்றியா? இல்லையா. கீழே போட்றது, கீழே போட்றது. போன் எதுக்கு கீழே போட்ட? அது என்னோட போனு. அது விழுந்தாலும் உடைஞ்சாலும் எனக்கு தான் லாஸ். உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஜஸ்ட் ஃபாலோ பண்ணு. இந்த புடி, இந்த கிடைச்சதா? நீ இருக்கியே சரியான ஆள் தெரியுமா? இப்ப நான் என்ன பண்ணணும்? என் கையும் கட்டி இருக்கு, நான் எப்படி போன் பண்ண முடியும்? Once again. Once again. சத்தம் போடாத. உன்கிட்ட கால் இருக்குல்ல? ஆப்வியஸ்லி இருக்கு. கால்ல நகம் இருக்குல்ல? இருக்கு. ம், வெரி குட். அந்த நகத்தை வச்சு லாக்க ஓபன் பண்ணி சீஃப்க்கு போன் பண்ணு. எனக்கு அவங்க நம்பர் ஞாபகம் இல்ல. ஆ, யாருக்கு வேணாலும் போன் பண்ணு. உன்னோட மம்மிக்கு போன் பண்ணு. மம்மியோட நம்பர் குழந்தைக்கு கூட தெரியும். இல்ல நீ 100க்கு போன் பண்ணு. அந்த நம்பர் எமர்ஜென்சி லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் முதல்ல எங்க அம்மாக்கு போன் பண்றேன். உங்களுக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது. அவங்களையும் கிட்னாப் பண்ணிட்டாங்கனா? ஷட் அப். போடு 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 போடு. பேசுறேன். நான் ரன்பீர் பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன வணக்கம் சொல்லிட்டு இருக்க? பேச வேண்டியது பேச. ஆண்டி, இங்க ஒரு குடோன்ல என்னைய பிராச்சிய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆண்டி, மாட்டிக்கிட்டோம். நான் உனக்கு ஆண்டி மாதிரி இருக்கனா? என்ன பத்தி எதுக்குடா அப்படி சொல்ற? நாங்க தானடா உன்ன கட்டி வச்சிருக்கோம். வெயிட் பண்ணு, அண்ணன் வருவார்ல, அப்புறம் உங்களை என்ன பண்றதுன்னு டிசைட் பண்ணுவோம். என்ன பண்ண போறீங்க? பொறுத்து இருந்து பாருங்க. நன்ன
பேசுற சார். என்ன, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு போயிருக்காங்க சார். பிராச்சியோட மதர் போன்ல இருக்காங்க, அவங்க பிராச்சி யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க ரன்பீர்ங்கிற ஒரு பையன் மாட்டிருக்கானா? ரன்பீர் எனக்கு தெரியும், அவன் இங்க இருக்கான். இப்பதான் போன் வந்தது. ஹலோ, இன்ஸ்பெக்டர் பேசுற, சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? அது பிராச்சியும் ரன்பீரும் ஒரே இடத்துல இருக்காங்க, யமுனா நதி கிட்ட இருக்கிற கோடவுன்ல அவங்களை கட்டி வச்சிருக்காங்களா? சரி, நாங்க அங்க வரோம். கான்ஸ்டபிள் மடி எடுங்க. பிராச்சியும் ரன்பீரையும் யமுனா நதி பக்கத்துல கிட்னாப் பண்ணிருக்காங்க. என்னமா சொல்றங்க, அவங்க சீக்கிரம் வந்துடுறாங்களா? நம்மள போல நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்களே, யமுனா பார்க்கிட்ட போகணும். இவனை ஒழுங்கா இருக்க சொல்லு, இல்லனா இவனை இந்த இடத்துலயே நான் ஷூட் பண்ணிடுவேன். விடு ரியா, இவ எப்படி இங்க வந்தா? இவளையும் சேர்த்து போடுங்க. ரியா போத நிறுத்துங்க இந்த ஆட்டம் ஓட்டத்தெல்லாம். யாராவது இங்க இருந்து கொஞ்சமாவது அசைஞ்சீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், இவனை நான் ஷூட் பண்ணிடுவேன். எதுக்காக நீ இங்க வந்த? What the hell are you doing here? நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், இங்க ஏதோ சதம் கேட்டுச்சாதான் உள்ள வந்தேன். But what the hell are you doing here? நானும் இங்க யாரோட குரல கேட்டுதான் வந்தேன். ரன்பீர் என்ன காப்பாத்ததான் இங்க வந்தான். எனக்கு தெரியும் நீ இருக்கிற இடத்துல நிச்சயமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு. உன் கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும். இல்ல ரியா இல்ல, இவ மேல எந்த தப்பு இல்ல. நான் தான் இவ பின்னாடி ஓடி வந்தேன். நீ எதுக்காக இங்க வந்த? நான் உன்கிட்ட கேள்வி கேட்ட, நீ தான் எனக்கு பதில் சொல்லணும். இவளை காப்பாத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீ ஏன் ஆபத்தை தேடிக்கிட்ட? நீயும் தானே உன்னை பத்தி யோசிக்காம இங்க உள்ள வந்திருக்க. நீங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ் சண்டை போடுறத நிறுத்துங்க. யூ ஷட் அப் ஓகே. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ரியா, நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளு. அவளால எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தான் இங்க வந்தேன். ட்ரஸ்ட் மீ, நாங்க யூட்டர்ன் எடுக்காம இருந்திருந்தா நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். எல்லாமே என்னோட தப்புதாரியா? நம்புறியா? நிறுத்துங்க. ஏன்னா உங்க டிராமா ரொம்ப பயங்கரமா போகுது. நீங்க பாரு, ஒழுங்கா வாய மூட, இல்லனா ஷூட் பண்ணிடுவேன். ஜாக்கிரத, நீ வாய திறக்க கூடாது, எதுவும் பேச கூடாது. நான் இங்க என்ன வேணாலும் பேசுவேன். என்ன நீ பேச போறியா? நீ பேசணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணனும். நீயா பேசணும் முடிவு பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குங்க? நீங்க பாரு, நீ பேசணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணனும். நான் பேசுவேன், அது என்னோட இஷ்டம். ஏய் வாய மூடு. யூ ஷட் அப். ஏய் இங்க பாருங்கடா, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவனமா பாத்துக்கணும். என்ன இவன் உங்க அண்ணிடா, பத்திரமா பாத்துக்கணும், தூரம் தூரமா நிக்கணும். சரியா? ஏய் நீ செத்துருவடா. இத முதல்ல புடிங்கண்ண. இவன் தானே இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாஸா இருக்கான். ரியா சொன்னதை எப்படி உடனே ஒத்துக்கிட்டா? நல்ல விஷயம் தானே, அவன் ரியா பேச்சாவது கேக்குறானு. அப்பத்துல இருந்து கத்திக்கிட்டே இருந்தா நல்ல வேலையா போயிட்டா, இல்லன்னா பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டே இருப்பா. நாம தப்பிச்சோம். எங்க தப்பிச்சோம்? முதல்ல நான், அப்புறம் நீ, இப்ப ரியா, வேற யாராவது வந்து அவங்களும் மாட்டிப்பாங்க. எதுவும் பேசாத நல்ல விஷயமா பேசு. அம்மா சொல்லுவாங்க நல்ல விஷயத்த பத்தி பேசுனா நல்ல விஷயமா தான் நடக்கும்னு. ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய மூடுங்க, பேச கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. இங்க என்ன கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க? கல்யாணம் ஊர்வலமா நடக்குது, சும்மா இருடா. What man? Wait. I'm really sorry. Speeda vandathala paakala. Ungaloda registration number irukku. I will get in touch with you. Na konja avasarathala iruka. I'm very sorry.
அந்த பொண்ணை பார்த்தா சண்டை போடுற மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சார், நீங்க அந்த பொண்ணை என்கிட்ட விட்டுடுங்க சார். நான் ஹோஷியர்பூர் பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணுங்களை எப்படி டாக்கிள் பண்ணனும்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ ஹலோ, உனக்கு என்ன ப்ராப்ளம்? அத சாரி சொல்லிட்டாங்களே, வெளிய விடு. என் டாடோட கார் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆ, யார் இல்லனா அதுக்கு தான் நாங்க சாரி சொல்லிட்டோமே. எங்க கார் தான் டேமேஜ் ஆயிருக்கு. நாங்க ஒண்ணும் வழியில குறுக்க வரலையே. இங்க பாருங்க மிஸ், உங்களோட வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்கிட்ட இருக்கு. அந்த டேமேஜுக்கு என்ன செலவாகுதோ அத நான் பாத்துக்கறேன். ஐம் வெரி வெரி சாரி. கொஞ்சம் அவசரத்துல இருக்கோம், கிளம்ப. ஒரு நிமிஷம், நீங்க என்ன பேசுறீங்க? பணத்தை மறை காட்டுறீங்களா? இங்க பாருங்க மிஸ்டர், ஐ நோ யூ வெரி வெல். நீங்க ஒரு ஃபேமஸ் பிசினஸ்மேன், ரைட்? ஆனா அதுக்காக நீங்க வந்து. சார், நீங்க ரொம்ப தப்பா நினைக்கிறீங்க. இந்த ஆக்சிடென்ட் தெரியாம நடந்துருச்சு. அதுக்கு என்ன செலவாகுதோ நான் கொடுத்துறேன். அதுக்கு தான் நாங்க சாரி கேட்டுட்டோம். அதுக்கான பணத்தையும் கொடுத்துறோம், சரியா? இல்ல, அப்படியே நான் உங்களை போக விட மாட்டேன். போலீஸை வர வைக்கணும். வாட்? ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. லுக் அட் மை ஹேண்ட், இட்ஸ் ப்ளீடிங். எனக்கு அடிபட்டிருக்கு. என் உயிரும் என்னுடைய பொண்ணோட உயிரும் போயிருக்கும். இட்ஸ் எ டேம் போலீஸ் கேஸ். போலீஸை கூப்பிட்டு தான் ஆகணும். நீ பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. யூ காண்ட் மேரி ஹர். யூ ஜஸ்ட் காண்ட் மேரி ஹர். யார் என்ன தடுப்பாங்க? நீ தடுப்பியா? தடுத்துதான் பாரு. என்ன, நானே சொல்றேன், நீ ஹீரோயின் தானே, தடுத்து நிறுத்து. ஞாபகம் வச்சுக்கோ, இது தீபாவளி பார்ட்டி இல்ல. இங்க நான் இருக்கேன், என்னோட ஆட்கள் இருக்காங்க. அவங்க கையில துப்பாக்கி இருக்கு, அதுக்குள்ள புல்லட்டும் இருக்கு, வெடிகுண்டு இருக்கு, ஆயுதங்களும் இருக்கு. எந்த இடத்துல எப்ப சொல்றோனோ அந்த இடத்துல அவங்க ஷூட் பண்ணுவாங்க. உன்னை நீ காப்பாத்திக்க, அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க. இங்க பாரு, நீ எனக்கு தெரிஞ்சவன்றதுனாலதான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீயே டிசைட் பண்ணிக்க. அதாவது என் கல்யாண ஸ்வீட்ட சாப்பிடணுமா, இல்ல என் ஆட்களோட கை துப்பாக்கியில இருக்கிற குண்டு உன் மேல பாயணுமா? நீ என்ன மிரட்டுறியா? உன்னை எனக்கு ஏற்கனவே தெரியும்ன்றதுனாலதான் இப்ப சொல்றேன். எனக்கும் பிராய்ச்சிக்கும் நடுவுல இருந்து விலகி போயிடு. ஒருவேளை எங்களுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது செஞ்ச, அது உனக்கு நல்லதில்லை. புரிஞ்சுதா? எல்லாரும் அவங்கவுங்க கண்ணை எடுத்துக்கோங்க. இவன் ரொம்ப ஆபத்தானவன். அப்புறம் எனக்கு எந்த விதத்திலயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. சொன்னது புரிஞ்சதில்ல? யாராவது என் கல்யாணத்துக்கு தடங்களா? வெயிட் பண்ணு, அவங்களை இமீடியட்டா ஷூட் பண்ணிடு. புரிஞ்சதில்ல? பண்டிதர், ஹெலிகாப்டர் ரிப்பேர் பண்ணுவாங்க, வந்திருக்கீங்க, மந்திரத்தை சொல்லுங்க. உட்காருங்க, உட்காருங்க, வாங்க. இவனை கொண்டு போய் கீழே உட்காரவே. ஓட்டிட்டு போங்க. இப்படி பயந்து போனா பிராச்சிய நம்மளால காப்பாத்த முடியாது. நீ பேசாம வாசப்படாதீங்க. எல்லாத்தையும் யோசிச்சு நிதானமா தான் பண்ணணும். மெதுவா வாங்க. திரும்பி பாக்குற, இறங்க, கீழே இறங்க, சீக்கிரம் போ, 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 நேரா நில்லு. என்கிட்ட கண்ணு இல்லங்க. நீ என்ன இங்க பண்ற? நான் இந்த பக்கமா வந்தேன். இன்ஃபேக்ட் நான் இவங்கள தேடிட்டு இருந்தேன். இந்த பக்கம் எனக்கு சத்தம் கேட்டுச்சு. நான் ரன்பீரை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தேன். என்னடா பாக்குற, கல்யாணம் கேக்குதா? கல்யாணம் பண்ணுவியா? அதுவும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுவியா? எங்க உன் முகத்தை காட்டு. காட்டு உன் முகத்தை, காட்டுறா. ஒழுங்கா அமைதியா நில்லு, இல்லன்னா நான் ஷூட் பண்ணிடுவேன். அமைதியா நில்லு. உண்மை எனக்கு தோணல. இல்ல, அது கதை இல்ல, நடந்ததெல்லாம் உண்மை. நிஜமாவே நான்
மர்டர் நடக்கும்போது என் கண்ணால பாரு. நீ முகமுடிய கழட்டு. டேய் கழட்டுடா கழட்டுடா. ரன்பீர் அவன் முகத்துல முகமூடி போட்டிருக்கான், அத முதல்ல கலெக்ட். ஆமா பட்டி, ஒழுங்கா கழட்டி நீ இல்லனா உன்னை ஷூட் பண்ணிடுவேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் புருஷன் தள்ளி விட்டுருப்பேன். உனக்கு ஒண்ணு ஆகல, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு அவன் தொலைஞ்சான். கை பார்க்கலாம். I'm sorry. Please, Prachi, edhum pannidada. Prachi, kodradhukku munnadi unna konnuduva jagratha. Prachi, hey, sattam podadinga. Yaradhu sattam pottinga shoot panniduva. Enna manichiru Prachi, na idha seiyakoodadhu nu dhaan maan nanacha. Paana enna panna solra? Seiya vendi soonnaliyaache. Na unna love pandra. Unna na kalyanam pannikkanumnu aasa patta. எனக்கு சொந்தம் இல்லைன்றப்போ நான் இப்ப சத்தியம் பண்ணி சொல்றேன், நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. என்ன தவிர நீ வேற யாரு கூடயும் வாழ்றத என்னால நிச்சயமா பார்க்கவே முடியாது. அவ்வளவுதான் சொல்றேன். அசைய கூடாது, அசையாத சுற்றுவேன். அப்புறம் நீ உயிரோடவே இருக்க முடியாது. சொன்னா கேளுங்க. அப்படியாது எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. Thank you so much, Ranveer. Neelana. Thank you. It's okay, auntie. Dey Vikram, avanukku ratta kodigittu irukku paaru. Ada vidunga ma, onnu agadhu. Singathoda pulla maayva. Oda nenachu peruma padra. Unmayave unga pulla romba dhairyasaliya irukan. Aa paathingala அவனோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவங்களோட எப்படி போறான்? சரிதாமா, இவன் யாரோட புள்ள? டாட், நீங்க பிளீஸ் பாட்டி மம்மி
அப்புறம் ரியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அப்புறம் நான் பிராச்சியும் ஆண்டியும் கூட்டிட்டு போறேன். கண்ணா உன் கையில அடிபட்டு இருக்கப்பா, இப்ப போய் உன்னால எப்படி முடியல? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. நாங்க அவனை எவ்வளவு தேடணும், ஆனா ராத்திரிங்கிறனால அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த இடத்தை விட்டு அவன் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இந்த ஏரியா முழுக்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம். ஹலோ ஹலோ, போயிருப்பாங்க. குரலை கேட்க மாட்டேங்குது. ஹலோ பிராச்சி சார், சார் நீங்க எப்படி இருக்கீங்க? அட, உன் குரலை கேட்டு நானும் நல்லா இருக்கேன் சார். டோன்ட் வரி, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இதுதான் எதிர்பார்த்தேன். அம்மா நீ எங்க இருக்க? நான் வீட்ல இருக்கேன், நீங்க வரீங்களா? இப்ப என்னால வர முடியாது, நான் வந்து உன்ன அப்புறமா மீட் பண்றேன். ஓகே சரி, டேக் கேர். நான் பேசுறேன். ஏய், அவ வீட்ல தான் இருக்கா, வீட்ல போய் பொறுமையா பேசிக்க. போன் கொடு, நான் அவர்கிட்ட பேசுறேன். இப்படி கூட. ஹலோ மிஸ்டர் மெஹ்ரா, நான் தான் பேசுறேன். என்னாச்சு? இல்ல 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 ஆண்டி, நீங்களே சொல்லுங்க. நான் இவளுக்காக அங்க போனேன், இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் அங்க போனேன். இவளை கேர் பண்றதுனால ரவுடிங்க கிட்ட அடி வாங்கினேன், குண்டடி கூட பட்டுருச்சு. எதுக்கு? ஐ வாண்ட் டு ப்ரொடெக்ட் ஹர். இவளோட உயிரை காப்பாத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட அக்கறை, என்னோட முயற்சி, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். நானும் என் சைட்ல முழு முயற்சி பண்ணேன், ஆனா இவகிட்ட எதுவுமே இல்ல. ஏதோ சொல்லுவாங்களே, என்னதான் செஞ்சாலும் குறை கண்டுபிடிப்பாங்கன்னு. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிளாஸ் தண்ணி கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். நான் தண்ணி குடிச்சிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா, நான் தண்ணி குடிக்கும் போது என்ன வந்து கொல்ற மாதிரி பாக்குறா. அம்மா இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ஒன்னா நம்பர் ஓவர் ரியாக்ட் பண்ணுவான், எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணுவான். நான் ஓவர் ரியாக்ட் பண்ணுவானா? உன் மம்மி கிட்ட உண்மையே சொல்லு. என் மேல கோவப்படல? நீ கோவப்பட்டியா? இல்லம்மா, இவன் பொய் சொல்றான். நான் பொய் சொல்றேன். பாபு அம்மா மேல சத்தியமா சொல்லு. இந்த பாபு யாரு? அட, இந்த உலகத்துல எத்தனையோ குழந்தைங்க பிறகு, அந்த குழந்தைங்கள யாராவது ஒரு பாபு இருப்பாங்க. சோ அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு. ஒருவேளை நீ பொய் சொன்னு வச்சுக்கோ, அந்த மம்மிக்கு நல்லது இல்ல. நான் சொல்லணும்ல அம்மா, கேளுங்க. என்ன பாரு, நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆமா, நான் கோவப்பட்ட, கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தா நான் என்ன பண்ண முடியும்? தண்ணி குடிச்சா கோவம் வருமா? நான் என்ன அப்படி தப்பு பண்ண? தண்ணி தானே குடிச்சேன். உன் உயிரை காப்பாத்துறவன் தண்ணி கூட குடிக்க கூடாதா? சின்ன சின்ன விஷயத்து கூட என்கிட்ட இவன் சண்டை போடுறான். நான் ஒண்ணு சண்டை போடல, நீ தான் போய் சொல்ற. நான் ஸ்டாப் நான்சென்ஸ். நான்சென்ஸா? நீதான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம். என்னாச்சு? இந்த வயசுல இது நடக்கிறது சகஜம்தான். ஆனா இந்த வயசுல என்ன ஆகும்னு தயவு செஞ்சு கேட்டுறாதம்மா. முட்டில வலி, இடுப்புல வலி, எல்லா பிரச்சனையும் இருக்கு, தூக்கமும் வராது. நான் உங்களை பத்தி பேசல. அப்ப யார பத்தி பேசுற? நான் பிராச்சிய பத்தி பேசுறேன். பிராச்சிக்கு இந்த வயசுல என்னாச்சு சொல்லு. ஐயோ, பிராச்சிக்கு காதல் வந்துருச்சு. அது எப்படி உனக்கு தெரியும்? அது
நான் இப்பதான் பாத்தேன், ரன்வீர் பிராச்சிய விரும்புறான். ரன்வீர் பிராச்சிய விரும்புறான் சரி, ஆனா நீ என்ன சொல்ற? அது பிராச்சி காதலிக்கிறான்னு சொன்ன? அது நான் சொல்ல வருது, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சாத்தியமாகும்? நீ அவளோட அம்மா. சோ அட, பிராச்சி உன்னை பார்த்து பயப்படணும். இந்த வயசுல இந்த காதல் எல்லாம் அவளுக்கு தேவையா? சொல்லு, எதுக்காக திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? லவ்ங்கறது நல்ல விஷயம்தான், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். தப்பான ஒருத்தனை விரும்பியிருந்தா நான் திட்டுவேன். ஆனா ரன்வீர் ஒரு நல்ல பையன், தன்னோட உயிரை கொடுத்து பிராச்சி உயிரை காப்பாத்திருக்கான். அதுல இருந்தே அவன் பிராச்சி மேல வச்சிருக்க லவ் புரியுது. அப்புறம் நான் அங்க இருந்துதான் வரேன். நானே என் கண்ணால பார்த்தேன், அவங்க பேச்சுல கண்ணுல எல்லா இடத்துலயும் அவங்க லவ் தெரிஞ்சது. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பொண்ணு விரும்புற பையன் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிற பையனா இருக்கான். அட, எனக்கு கூட இப்ப ஏதோ ஃபீல் ஆகுது தெரியுமா? என்ன? அதாவது உன் பொண்ணு முதல் தடவையா ஒருத்தன் விரும்ப ஆரம்பிச்சிருக்காளே, அது நினைச்சா சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ், எனக்கு இந்த டிராமா எல்லாம் வேண்டாப்பா. நீ சான்ஸ் தர, என்ன ஏதாவது பண்ணனும்னு. எனக்கு மருந்தெல்லாம் வேண்டாப்பா, என்ன விட்டு ப்ளீஸ். எங்க இருக்காங்க? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. இங்க வாங்க, இங்க வாங்க, வாங்கன்னு சொல்ற. என்ன, அவங்க பேசுறத கேட்க வேணாமா? இன்னும் நீங்க என்ன கேட்க போறீங்க? ஆனா நான் எதையுமே பாக்கலையே. லவ் எங்க இருக்கு? அவங்க சண்டை போட்டுக்கறாங்க. எங்க சண்டை இருக்குமோ அங்கதான் காதல் இருக்கும். அவங்க சண்டை போடுறது உனக்கு லவ் பண்ற மாதிரி தெரியுதா? அட, காதல்னா நல்லா அன்பா பேசுவாங்க, சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் இருக்கும். சில பேர் கவிதை சொல்லுவாங்க, சில பேர் காதல் பாட்டு பாடுவாங்க. ஆனா இவங்க ஒருத்தர் ஒருத்தர் கேவலமா பேசிக்கிட்டு சண்டையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் இல்ல, எந்த ஒரு காதலும் சண்டையில தான் ஆரம்பிக்கும். ரெண்டும் நெருப்பு ஜுவாலிங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்குங்க. இது லவ்வா? அதுக்குதான் சொல்றேன், எப்பவுமே சண்டையில இருந்து வர காதல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த காதல் தான் நிலைக்கும். எனக்கு என்னமோ இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் அடிதடி சண்டை தான் போட்டுக்க போறாங்க. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, நீங்க வேற ஒன்ன பாப்பீங்க. சில பேரோட காதல் ஆரம்பத்துல அன்பா பேசிக்கிறதுன்றது கவிதை மூலமா இல்ல, சின்ன சின்ன சண்டை கோவம் இப்படிதான். அப்படிப்பட்ட காதல் தான் ரொம்ப ஆழமான காதலா இருக்கும். என் பொண்ணுக்கு என்ன மாதிரி காதல் தான் கிடைக்கும் பாக்கலாம். உன் பொண்ணு உன்ன மாதிரி இருக்காளா இல்லையான்னு. என்ன சும்மா பெல் அடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்குறாங்களோ என்னமோ. என்னாச்சு, உள்ள வாயே. உள்ள வர மாட்டியா இல்ல வெளியிலயே நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? என்னடா ஆச்சு? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நானும் தான் பயந்துட்டேன், எல்லாரும் பயந்துட்டாங்க. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல? பிராச்சி, பிராச்சி எங்க? இரு இரு, நான் கூப்பிடுறேன். ஆ சஹனா, நீ மிஸ்டர் மெஹரா கூட தானே வந்த? ஆ, அவர்தான் என்ன ட்ராப் பண்ண வந்தாரு. அவரு பிராச்சிய பாக்கணும்னு கூட ரொம்ப ஆசைப்பட்டாரு, இங்கதான் இருந்தாரு. அப்ப அவரு எங்க? அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அப்புறம் அவரு, அவ டயர்டா இருப்பா, இந்த டைத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்றது நல்லா இருக்காது, நான் அவளை அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஆனா அவர் பிராச்சிய பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஒரு தடவை பாத்துட்டா மனசுக்கு அமைதியா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. ஐயோ, இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்ப போயிருக்காரு, என்ன ஃபார்மாலிட்டி இதெல்லாம்? அட, இப்ப அவர் வெளியிலதான் இருப்பாரு, இப்பதான் போனாரு. நான் போய் பாக்குறேன், அட்லீஸ்ட் டீ ஆவது குடிச்சிட்டு. ஆ, போய் பாரு. மிஸ்டர் மெஹரா, மிஸ்டர் மெஹரா. He just loves me. ஐயோ, அவன் எங்க உன்ன லவ் பண்றான்? எவன் தான் உயிரை பத்தி கவலைப்படலன்னு நினைக்கிறானோ அவன் அவளை விரும்புறான்னு அர்த்தம். அப்புறம் அவன் தான் உயிரை பத்தி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம அவனே ஆபத்துல சிக்கிக்கிட்டான். அப்புறம் உனக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? இன்னும் வேற என்ன ப்ரூஃப் வேணும்? நான் என்ன நினைச்சேன்னா, நான் மட்டும் தான் பிராய்ச்சியே லவ் பண்றேன்னு. அப்படிதான் இது வரைக்கும் தோணுச்சு. பிராய்ச்சிய நான் மட்டும் தான் காதலிச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, இப்பதான் தெரிஞ்சது ரன்வீர் என்ன விட பிராய்ச்சிய ரொம்ப அதிகமா விரும்புறான். என்னால இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா நீ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தான் சொல்லுவ. ஏதாவது ஒண்ணு பண்ணு. இங்க பாரு ரியா மெஹரா, ஏதாவது ஒண்ணு பண்ணு. உன்னோட ரன்வீர என்னோட பிராய்ச்சி கிட்ட இருந்து பிரிச்சுடு, அவ்வளவுதான்.
ஒரு வேளை போலீஸ் வந்திருக்குமோ? வாட், நோ 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 நோ, நீ ஒண்ணு பண்ணு, நீ நீ அங்க போய் மறைஞ்சுக்க. பகதூர் அங்கிள் நீங்களா? கீழே இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு. யாரோ இங்க ஒரு பயங்கரவாதி இந்த ஏரியா பக்கம் வந்துட்டானா, அதனால எல்லா வீட்டையும் சோதனை பண்றாங்க. இங்கதான் எங்கனா மறைஞ்சிருப்பான்னு சொல்றாங்க. அப்படியா? போலீஸ் எங்க இருக்காங்க சார்? வாங்க சார், வாங்க சார், வாங்க. இது உங்க ரூமா? ஆமா, இது என்னோட ரூம் தான். ராச்சியா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க நினைச்சவன நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். வாட், நீங்க இன்னைக்கு ஃபுல்லா இந்த ரூம்ல தான் இருந்தீங்களா? ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் இருக்கேன். இங்க யாராவது வந்தாங்களா? இல்ல, அன்நோன் பர்சன் நான் யாரையும் பார்க்கல. இருந்தாலும் உங்க சேஃப்டிக்காக நாங்க இந்த ரூமை செக் பண்ணலாமா? வை நாட், ப்ளீஸ். எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டாங்க, இந்த ரூம் தான் பேலன்ஸ். பரவாயில்ல அங்கிள், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, செக் பண்ணுங்க. சார், சார், விண்டோ அந்த பக்கம் கூட இருக்கு. சாரி சார், கைப்பட்டு கீழே விழுந்துருச்சு. தேங்க்யூ பகதூர் அங்கிள், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீங்களும் இந்த ரூம் ஃபுல்லா செக் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சீங்க எதுவுமே திருட இல்ல தானே? நீங்க எதுக்கும் இந்த விண்டோவை மூடியே வைங்க, அவன் மோசமான குற்றவாளி. ஓகே, தேங்க்யூ சோ மச். சரி வாங்க போலாம். ரன்வீர் என்னை விட பிராய்ச்சி ரொம்ப அதிகமா விரும்புறான். ரன்வீர் கிட்ட எப்படியாவது பேசணும், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பிராச்சியை பார்க்கணும். பிராச்சிக்கு நான் செய்யற பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்களுக்கும் எப்பவுமே தான் அம்மா கையில செஞ்சு கொடுக்கறதா ரொம்ப பிடிக்கும். அது ஆனா பிராச்சி பாயசம் கேட்கவே இல்லையே. ஆனா எதுக்கு? அது நான் என்னோட சார்பா பாயசம் செஞ்சு கொண்டு போறேன். ஸ்வீட் கொண்டு போவேன், ஸ்வீட்டான விஷயங்களை பேசுவேன். அப்படி பேசும்போதுதான் அவன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லுவான். அதாவது அவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? இப்ப என்ன, அவன் மனசுல என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஆனா ஃபீலிங்ஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? ஆரம்பத்துல இருக்கா, நடுவுல இருக்கா, இல்ல ரொம்ப தூரம் போயிடுச்சான்னு தெரிஞ்சு? போதும் போதும், இதுக்கு மேல வேண்டாம், போதும். விட்டா என்னென்னமோ பேசிட்டு இருக்க நீ. ஃபீலிங்ஸ் இருக்கா இல்ல இல்லையா, ஆரம்பமா இல்ல நடுவுல இருக்கா இல்ல கடைசில இருக்கா, நேரடியா பேச. அவன் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, அப்படிதான். அப்படின்னா உன் மனசு அளவுல நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட, நீ அதை தெரிஞ்சுக்கணும். ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியும். அத பிராச்சி தன்னோட வாயால சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் நினைக்கிற மாதிரி அவ மனசுல இருக்குன்னு அவளுக்கும் தெரியணும்ல? போதும் மா தாயே, போதும் போதும், நிறுத்து. அது சரி, நீ என்னையே ஒரு குழப்பு குழப்பி விட்டுட்டியே. அட, நீ நீ நேர போய் அவளை கேட்டுட. அது உனக்கும் தெரியும், பிராச்சிக்கும் தெரியும். ஆனா பிராச்சிய பத்தி உனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, ஆனா ரன்வீர் மேல கன்ஃபார்மா சந்தேகம் இல்ல. இதானே, அது நேரடியாவே அவகிட்ட கேட்டேன். அதனாலதான் நான் முதல்ல பிராச்சி கிட்ட கேட்க போறேன். பிராச்சி கிட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யோசிக்கலாம். அதாவது ரன்வீர் கிட்ட என்ன கேக்கணும், எப்படி கேக்கணும். அப்புறம் பிராச்சி முதல்ல என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இத பத்தி பிராச்சி கிட்ட பேச முடியல. ஆனா முதல் தடவை தானே, அதனால எப்படி? இங்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட போறியா இல்ல அங்க ஏதாவது பேச வச்சிருக்கியா இல்லையா? நீங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கல்ல, முதல் தடவையா இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பிராச்சி உன்னோட சொந்த பொண்ணு தானே, கன்ஃபார்ம் தானே? போ, சொந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு நீ எதுக்கு பயப்படணும்? போ, என்னன்னு கேளு. போ, ஸ்பூன் ஸ்பூன் எடுத்துக்க. வேணா நீ போ, நான் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, இத அழகா கொண்டு போய் கொடுக்கணும். சரி, கிளம்பு, போ போ. ரன்வீர், நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. தயவு செஞ்சு நான் கேக்கிறதுக்கு பதில் சொல்லிட்டு போ இங்க இருந்து. நான் உனக்கு பதில் சொல்லாம எங்கேயும் போக போறது இல்ல ரியா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்புறம் ட்ரஸ்ட் மீ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஐ அம் ரியலி ஸ்லீப்பி, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் உன்ன நாளைக்கு மார்னிங் பாக்குறேன். ரியலி? அதாவது உனக்காக நான் ஏன் தூக்கத்துக்கு எடுத்துக்கணும், ஆனா நீ நல்லா தூங்குவ, ரைட்? வாட் இஸ் ராங்?